முக்காப்படி நெல்லு குத்தி முத்து மூத்தவர் சாவணும். மூத்தார் ஏன் சாவணும்? பொங்கல் வச்சு வரும்போது சின்ன பையன் போகும்போது அவ மட்டும் செத்துட்டா அது மட்டுமா ஒரு படி நெல்ல குத்தி உள்ள பா
சின்ன வயசா இருக்கும் போது இந்த ஊர்ல எங்கேயுமே டிவி கிடையாது. எங்க ஊர்லதான் டிவி. எங்க மூத்தாரு என்ன பண்ணுவாங்க, சினிமா வீட்டுல டிவி ஓடுது, சினிமா வீட்டுல டிவி ஓடுதுன்னு எல்லாரும் எங்க வீட்டுதான் வந்து டிவி வந்துருவாங்க. டிவி பாக்குறதுக்கு இந்த ஏரி வேலைக்கு போய் நான் ரொம்ப அசதியா வந்து, அது ஏரி வேலை ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டமான மணி 3 மணி வந்து அசதியா வந்து இந்த சோத்து போட்டு சாப்பிட்டு, ஏன்னா இந்த டிவி டிவி ஓடி ஓடி அது மாட்டேன் மேலாந்தி படுத்துங்க, இந்த காத்து நான் பண்ணிச்சேன் எங்க வீட்டுக்கு ரெண்டு வாசி முடியும், நான் தெரு பக்கமா நம்ம காலேஜ் படி படுத்து பாரு, இது காத்து அடிச்சு பாரு, அப்படியே போறதாங்க பூரா வாரி மேல போட்டு போட்டு வாரி மேல போட்டு போட்டு எனக்கு தெரியாது. நான் அசதியில் தூங்குது, என்ன எந்த பசங்க என்ன பண்ணாங்க, மூத்தாறு பசங்க சினிமா ஊர்ல டிவி ஓடுது, சினிமா ஊர்ல டிவி ஓடுது அப்படின்னு பூரா மனசுல ஊர் பசங்க அவன் மனுக்கு கொஞ்சம் பாத்து அன்னைக்கு அம்மா கோடி போயிலாண்டு வாடி அம்மா கலிகால தெய்வம்மா கல்பட்டு நக சரியாக
நெஞ்சில்
பாட்டு நீ பாட்டா, அம்மா ஒரு பாட்டு ஒண்ணு வச்சு, அம்மா வந்து வச்சு பாட மேல போமா, எரிக்கிற உரத்துல எருமாடு மேச்ச பையா, பாட்டு போட்ட பையா, ஏரிக்கார வரத்தில் பையா எருமாடு மேச்ச பையா, அடங்க அவரா இவரா அது போனவரா, அவரா இவரா அது போனவரா, அழத்துக்கு எட்டாத கையில் எங்கள் பொந்தியில் தெரிந்தவாறு புகழ்ச்சிரும் நாடகத்தில் வியப்படாத உங்கள் செவிதநிலை அறிவுரை கேட்பதனாலும் ஒரு நின்றத்தில் கூறிடாமல் என் மனம் பொருத்தே ஆழ்வு, என் மனம் பொருத்தே செய்ய வேகம் தெரியுமா, அது அப்பா நான்கு வேதம் அறுபத்தி நான்கு கலைக்கானம் பதினெட்டு தத்துவம் பதினெட்டு பானம் புராணம் ஆகிய நடுவர்களை கற்றுணர்ந்த குரு பெரியவர்கள் அமைந்திருக்கக்கூடிய சபை, இந்த சபை சபையில் அமைந்திருக்கான அருமையின் தாயிரண்டை மார்களுக்கும் கட்டளையில காணவங்களுக்கும் இன்னும் நாடக ஆசிரியர் நாடக பேராசிரியர் அவர்களின் பாதார விந்த கமலங்களின் பதத்திற்கும் இன்னும் அயலூர் நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சிறியவன் திறம் தாழ்த்தி கரங்கூப்பி ஒரு கோடி வணக்கம். ஏமா இவர் அழகா இருக்கீங்களே, அழகா பேசுறீங்களா, யாரு என்ன கிழவரசி, திருமணம் ஆயிடுச்சா இல்லையா, கேட்ட கணவனுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர்ல எத்தனை பேர் வச்சிருக்கீங்க, எத்தனை புள்ள காய்ச்சி காய்ச்சி லோடு ஏத்தி இறக்கிற எத்தனை கணக்கு அப்படியா, இப்ப எப்படி சமையல் முன்பாக வேளாந்தாங்கி வந்தேனே, இந்த விளக்கத்தை கேட்டேன் காட்டு மாதிரி தெரியும், என்னத்தை காட்டு விளக்கத்தை
நான் மின்னர் கோடி இறையா.